நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னா, செலக்ட் மேக்கில் 800 HQA ஒரு அனலாக் டைமர். ஓகேங்களா, இது பற்றி பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆன் ஆஃப் பர்பஸ்க்கு நிறைய யூஸ் ஆகுது. இது பார்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 800 HQA. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கியூட்டை பார்ப்போம். இதுதான் இதோட சர்க்கியூட் டயக்ராம். ஏ வந்து ஃபேஸையும் ஏடி யூனிட் சொல்லி குடிப்போம். ஏ வந்து பார்த்திங்கன்னா A1, A2 வந்து சப்ளை வோல்டேஜ், A1 வந்து ஃபேஸு, A2 நியூட்ரல். இது 15 பார்த்தீங்கன்னா காமன், 16 NC, 18 NO. க்ளோஸ் எனக்கு NC-யும் ஓப்பன் எனக்கு N1 சொல்லும். இப்போ சர்க்கியூட் பார்க்கணும். A1, A2 230 V AC சப்ளை. இது வந்து டைமர் வந்து 24 V யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 24 V உங்களுக்கு சப்ளை வோல்டேஜ் கொடுக்கணும்னா 25 A2ன்றது வந்து 24 V ஏசிடிசி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சப்ளை தான், அதே இதாக சொன்னேன். A1 A2 வந்து ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்கலாம். கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க 5 A, அதாவது இது உள்ள ஒரு ரிலே இருக்கும், அது கெப்பாசிட்டி எவ்வளோ தாங்கும்னா 5 A தாங்கக்கூடியது. இது பார்த்திங்கன்னா நம்ம தம்பில் செட்டிங்ஸும் டிப் சுவிட்சு இருக்குது. இப்போ டிப் சுவிட்சு பற்றி பார்ப்போம். இதுதான் இந்த டிப் சுவிட்ச் செட்டிங்ஸ். ஃபஸ்ட்டு ரெண்டு சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் செட்டிங்ஸ் ஸ்கேலுன்னு சொல்லுவோம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் ரேஞ்ச். ஃபோர்த் வந்து மோடு, ஆன் டிலேவா இன்டர் டிலேவான்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணுறது. இது வந்து தம்பில் நாபுன்னு சொல்லுவோம். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டைமு. ஃபஸ்ட்டு ரெண்டு சுவிட்சு தான் உங்களுக்கு மினிட்ஸா செகண்ட்ஸா, எவ்வளோ செகண்ட்ஸு எவ்வளோ மினிட்ஸுன்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணுற சுவிட்சு. தேர்டு தான் மினிட்ஸா செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுற சுவிட்சு. ஃபோர்த் வந்து மோடு, என்ன மோடு வேணும்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணுற சுவிட்சு. ஒன்று ரெண்டு மே ஆனில் இருந்துச்சுன்னா அது வந்து 3 seconds ஆர் 3 minutes. 1, 2 வந்து 1வது வந்து ஆன்லையும் 2வது வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 10 seconds ஆர் 10 minutes. தேர்டு ஒன் உங்களுக்கு வந்து 1வது சுவிட்சு வந்து கீழேயும் 2வது சுவிட்சு மேலேயும் இருந்துச்சுன்னா அது வந்து 30 seconds ஆர் 30 minutes. உங்களுக்கு வந்து 60 minutes ஆர் 60 seconds இல்லைன்னா 1, 2 வந்து ஆஃபில் இருந்தால் 60 seconds. தேர்ட் சுவிட்ச் பார்த்திங்கன்னா டைம் ரேஞ்ச், அதாவது செகண்ட்ஸாக மினிட்ஸாக வேணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு செகண்ட்ஸ் வேணுன்னா இந்த தேர்ட் சுவிட்ச் வந்து மேலே தூக்கி விட்டுறணும். உங்களுக்கு மினிட்ஸ் வேணுன்னா இந்த சுவிட்ச் வந்து கீழே இறக்கி விட்டுறணும். ஃபோர்த் வந்து மோடு, ஆன் டிலேவா இன்டர் டிலேவா. உங்களுக்கு ஆன் டிலே வேணும்னா இந்த டிப் சுவிட்ச் வந்து மேலே தூக்கி விட்டுடலாம். இன்டர் டிலே வேணுன்னா கீழே இறக்கி விட்டுடலாம். இதுதான் இதோட டிப் சுவிட்சிங். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 seconds வைக்கிறீங்கன்னா இந்த நாவ் வந்து பார்த்திங்கன்னா 3 கிட்ட வச்சுக்கோங்க, அதாவது 3 seconds ஆகிடும். ஓகேங்களா, மீதி இந்த டிப் சுவிட்ச் வச்சிடணும். இப்போ எனக்கு 30, 60 வேணும்னா இப்போ வந்து நீங்கள் 10 கிட்ட தான் வைக்கணும். ஏன்னா இன்ட்டு 3 கன்வெர்ட் ஆகும். உங்களுக்கு 30 வைக்கும்போது பார்த்திங்கன்னா 3 ஆகும், 60 வைக்கும்போது 6 ஆகும் கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா, இதுதான் 800 HQA டைமர். A1 ஃபேஸ், A2 நியூட்ரல், 15 வந்து காமன், 16 NC, 18 NO. ஓகேங்களா, இதுதான் 800 HQA செலக்ட்.